மேலப்பாளையம் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க குட்டி? சும்மா வளக்கேக்குதான் ஆசைப்பட்டு. ஆமா ஆமா, ₹6 எடுத்தோம். ₹6 விலை எப்படி இருக்கு? விலை கொஞ்சம் கூடுதல் தான், ஆனா ஆசைப்பட்டதுனால எடுத்துட்டு போ. எத்தனை குட்டி வளர்க்கீங்க வீட்டுல? இல்ல இதான் ஃபர்ஸ்ட், இதான் ஃபர்ஸ்ட் வளர்த்தோம். இப்போ கொஞ்சம் விட்டுட்டோம். இது ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ்க்காண்டி வாங்கலாம். மல்லூர் பக்கம் நல்ல ஆளுங்களாம். சந்தைக்கு வந்து டாப் ஆடலாம் பிடிச்சிருக்கீங்க. வளர்க்கது தான் ஆசைப்பட்டு வளர்க்கு. இத்தனை ஆடு வளர்க்கீங்க? ஏற்கனவே 4 ஆடு கிடக்கு. ஆமா, எல்லாமே இதே மாதிரி தான். ஒண்ணு கராச்சி, கராச்சி ஒரிஜினல் நயம் கொடியாடு விளையாடு. ஆமா, கொடியாடு விளையாடு ரெண்டுமே பெட்டக்குட்டி. ஆமா, அந்த வர்க்கத்துக்காக தான் வாங்கலாம். எவ்வளவு சொன்னாங்க, எப்படி முடிச்சது? 20 ரூபா சொன்னாங்க. நாங்க 12 ரூபான்னு வாங்கணும். உண்மையிலேயா? உண்மையிலே. உண்மையிலே 12 ரூபான்னு வாங்கணும். என்ன நம்ப முடியல? 20 ரூபா சொன்னானே 12 ரூபா வாங்கணும். நாங்க ரெண்டு திருப்பு சந்தை சுத்திட்டு 20 ரூபா சொன்னோம். நாங்க ரெண்டா சுத்தி வந்துட்டு அதே ஆள்கிட்ட வாங்கணும். நேராக இவரு விலை குறைச்சிட்டாரு. ஆமா, 12 ரூபா தரையலாம். என்ன நாங்க வளர்க்கணும்? என்னங்கன்னு கொண்டு போங்கன்னு சந்தோஷம் தான். கொடுத்த ஒரு ஆட்டுக்காரரு. ஆட்டுக்காரர், ஆட்டுக்காரர் நல்ல சௌரியமா கொடுத்துருக்காரு. ஆமா, குறைஞ்ச மதிப்பு 15 ரூபாய் காணாதா? காணாதா? சாதாரணமா காணும், சாதாரணமா காணும். எட்டா வருஷம் 20 ரூபாய்க்குல உட்காங்க. ஆமா, வயசுல அப்படியாது. ஆடுக்கு ஆடு 4 பொண்ணு தான், இன்னும் வச்சுக்கலாம். ஆமா, இன்னைக்கு நீங்க தான் செச்சிப்பாடு பெஸ்டா பிடிச்சிருக்கீங்க. ஆமா, ஆடை வளர்க்கறது யாரு? மேச்சல் கொண்டு போறது யாரு? ஆடு வளர்ப்பு மட்டும் தான், வேற தொழில் உண்டா? காய்க்கு ட்ரெஸ் பண்றதா இருக்கா? ஆட்டோ டிரைவர், ஆட்டோ டிரைவர். ஆட்டோ ஓட்டங்கள் இல்ல, அதனால இதை எடுக்கிறேன். ஆட்டோ ஓட்டங்கள் நல்லா செழிப்பா ஓடுதுன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல இல்ல, வள்ளியூர் ஏரியாவில இல்ல ஆட்டோ ஓட்டம். இல்ல இல்ல, குறைஞ்சிட்டு. ஆமா, பழைய மாதிரி இல்ல, ஓட்டங்கள் இல்ல. இந்த ஆடு நாள் பட சந்தைக்கு சந்தை பார்த்து எடுத்தோம். வள்ளியூர் சந்தையை பார்த்தோம், வரல. ஆனா இங்க வந்து மனசுக்கு பிடிச்சி, மனசுல பிடிச்ச நினைச்ச மாதிரி அமைஞ்சுக்கிட்டு. ஏர்வாடி, திருநெல்வேலி ஏர்வாடி. சுத்த வெள்ளையா இருக்க குட்டி. அகிகா காண்டி எடுத்திருக்கோம். பெண் குழந்தைனா ஒரு குட்டி கொடுப்போம், ஆண் குழந்தைனா ரெண்டு குட்டி கொடுப்போம். என்ன காரணம் வெள்ளை வெள்ளையன்னு பிடிச்சிருக்கீங்க? அப்படி எதுவும் பார்த்தீங்க? இல்லை, கொஞ்சம் எந்த டேமேஜ் இல்லாமல் இருக்கணும், அதனால எடுத்தோம். அவங்க 17 சொன்னாங்க, 14,500 முடிச்சிட்டோம். கறி மதிப்பு தெரியலண்ணா. தெரியலையா? கரெக்டாக தெரியலண்ணா. ஆமாம், வயசு ஏதாவது தெரியுமா? பல்லுகள்? ஆ, ரெண்டு பல்லுண்ணா. என்ன ரகங்கள்? மயிலம்பாடியா? மயிலம்பாடி, மயிலம்பாடி. நம்ம ஏரியாவில் மயிலம்பாடி அவ்வளோவா விரும்ப மாட்டாங்களா? அப்படி இது அக்கியாக்கு தான். ஒரு 4 குட்டி பார்த்தோம், கடைசியில் நம்ம ரேட்டுக்கு இது ஒத்து போச்சு, என்னால் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு ஃபங்க்ஷனு? ஃபங்க்ஷன் இல்லைண்ணா, இன்னைக்கு போனோம்னா அறுத்துருவோம். நாங்கள் பக்ரீத்துக்கு வரும்போது எல்லாமே இது தாறுமாறாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. குறைஞ்சிட்டு வேலை? ஆ, குறைஞ்சி தான் இருக்கு. கோபை குளம் என்ன காரணம்? இது பண்ண என்ன வைக்கலாம் ஐடியாவா? பண்ண வைக்கிற ஐடியா தான். ஐடியா தான். ஆமாம். இதுக்கு முன்னால் எதில் ஒர்க் பண்ணீங்க? ஜான்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸர். ஜான்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர். ரிட்டையர்ட் லைஃப்ல. ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க? ஆமாம். 60 வயசு ஆயிட்டு? 65 வயசு ஆயிட்டு. 42 ரூபா சொன்னாங்க, 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். எத்தனை குட்டி சார்? 3 5 3 2 5. ரிட்டையர்ட் ஆன அப்புறம் 1000 தொழில்கள் இருக்கு. ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கலாம், ஒரு ஏதாவது இது பண்ணி பண்ணலாம். இந்த தொழிலுக்கு வந்துட்டீங்களா? ஏற்கனவே தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துல அந்த ஆடுகளை விடலாம். கொடியாடு, கொடியாடு. இதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பிடிச்சது யாரு? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கும். இதான் ஒரு குட்டி 8000 ரூபா. கிடா குட்டிங்களா பெட்டை குட்டியா? 2 கிடா 3 பொட்டை. விவசாயத்துல எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் உண்டு? பயங்கரமா? இல்ல இல்ல, என் சன் வந்து வெட்டினரி டாக்டர். சோ அப்படினால உங்களுக்கு இது வளர்ப்புக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். ஈஸியா? ஒரு டாக்டர் தேட வேண்டாம், உங்க வீட்டுல டாக்டர் இருக்காங்க. ஆமா, உடற்பயிற்சியோட சேர்ந்தா இது இல்ல. ஆமா ஆமா, மனசுக்கு நிம்மதி இருக்கும். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு வரலாம். ஃப்ரீயா? சிங்கநேரி? ஆமா. எதுக்காக போகுது? ஒரு ஃபங்க்ஷன் வீடு. 2 குட்டி. 2 குட்டி போதுமா? 2 குட்டி போதும். 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா வாங்கிருக்கு. செம்மறிக்கெல்லாம் வாங்கிருக்கியா? ஃபங்க்ஷன் வீட்டுக்கு அதான் சரி. நல்லா இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்லா இருக்கும். திருநெல்வேலி பெருமாள்புரம். என்ன பொடி குட்டி வாங்கிருக்கா? இது வளர்க்கறதுக்காக. இது இனப்பெருக்கத்துக்காக. இது பெண்குட்டி. 2,500 ரூபாய் வாங்கிருக்கோம். சேர்ந்து 7,000 ரூபாய் வாங்கிருக்கோம். சிட்டில இருக்கீங்களா? பெருமாள் சில இடங்கள்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்காது. எல்லா இடத்துலயும் வளர்க்க முடியாது. சரி, எதுல ஒர்க் பண்றீங்க? நான் அட்வொகேட். அட்வொகேட் பிளஸ் ஆடு வளர்ப்பா? ஆமா சார். இதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, நிறைய தொழில் இருக்கு. இயற்கை வேளாண்மையை வளர்ப்பதற்காக. வீட்டுல இருந்து குட்டிகள் வளர்க்கீங்களா இல்ல புதுசா வாங்குறீங்களா? ஏற்கனவே வளர்த்துட்டு இருந்தோம், இடையில விட்டுட்டு இப்ப புதுசா ஆரம்பிக்கிறோம், ரீஸ்டார்ட் பண்றோம். என்ன நண்பா மேடம்? மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். டைம் பாஸ் ஆயிரும். டைம் பாஸ் ஆயிரும். இது வந்து வேலையாடு. இது ரெண்டு வேலையாடு, கொடியாடு. ஆமா, கொடியாடு. இது வந்து நாட்டு ரகமா? அது அந்த ஆடு. தீவனம் எப்படி குடிப்பீங்க? தீவனம் உழப்பப்பு பில்லு ஆட்டு தீனின்னு ஒரு இடம் இருக்கு, அதையும் வாங்கி போடுவீங்க? அப்படி வாங்கி போட்டா கட்டுப்படி ஆகுமா? கட்டுப்படி ஆகும்.
சென்னல்பட்டி எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? கோயில் கூட இன்னைக்கு கோயில் கூட எட்டே பிட்டி குடுக்கலாமா? ஆ குடுக்கலாம். கராப்பூர் ரெண்டு உப்பு சரியான குப்பை. ஆமா, நாங்க விவசாயி ஆடு கிடைக்கு. எத்தனை ஆடு வளர்க்கீங்க? 50-60 ஆடு கிடைக்கு. வெள்ளாடு கிடைக்கு. வெள்ளாடு? ஆமா. எது லாபம் வளர்ப்பு? வெள்ளாடு லாபமா, செம்மறி வளர்ப்பு லாபமா? எல்லாம் லாபம் தான். எல்லாம் வளர்த்தா லாபம் தான். உங்களுக்கு பரவாயில்ல, 15 ரூபா பரவாயில்ல. பரவாயில்ல, நான் ரொம்ப நேரம் அடைஞ்சு ஒண்ணும் கிடைக்கல, இது கொஞ்சம் சௌரியமா கிடைச்சி வாங்கிட்டோம். இடையன்குளம். இடையன்குளம் கருப்பாம சுடல சுடல் கொடை கோயில் கொடைக்கு சுடலைக்கு கருப்பு தான் கொடுக்கணும். கருப்பு? ஆமா, கருக்கடா தான் கொடுக்கணும். கடைசியில் முடிஞ்சது 21. எத்தனை கிலோ கறி இருக்கிறது தெரியுமா? 20 கிலோ இருக்கும். 20 கிலோ இருக்கும். சுத்த கருப்பு. சுத்த கருப்பு? ஆமா. குட்டி தோரணையா இருக்கா? தோரணையா இருக்கு. ஜம்முன்னு இருக்கு. கறி மதிப்பு 20 கிலோ. இதுக்கு குறைச்சி வாங்க முடியாதா? வாங்க முடியாது. கோயில் கிடைக்கல. எப்படி வரத்து? எப்படி நிறைய நிறைய வந்திருக்கு. நிறைய வந்திருக்கு. செழிப்பா வந்திருக்கு. பேட்டரி கூட. ரேட்டு கூட சொல்றாங்களா? கோயில் கூட என்னைக்கு எவ்வளவு நாள் இருக்கணும்? ஆடி மாசம் 2 ஆடி மாசம் 2 ஆடி பறந்துட்டா? ஆடி பறக்கலாம். கருப்பு கருத்துக்கள மனசு பிடிச்சது. தோரணையா இருக்கு. ஆமா, தோரணையா இருக்கு. என்ன என்ன ரகம் அண்ணாச்சி? நாடுதானா? நாடுதான். நாடு கருத்து கடைகள் நிலவரம் எப்படி கிடைச்சி? வரத்து எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. 17 வரைக்கும் தான் மதிப்பிடும் காசாப்படைக்கு. இது வந்து நம்ம கோயிலுக்குனால கருங்கடானால ரேட்டை கூட்டி கொடுக்கணும். ரேட்டு கூடிய வாங்கணும். வேற வாங்க வேற வழி இல்ல. நமக்கு மனசு பிடிச்சிட்டு மனசு பிடிச்சாச்சுன்னா ரேட்டை பைசா பார்க்க முடியாது. உப்புரணி உப்புரணி குட்டிகள் எத்தனை குட்டிகள்? 4. அதாவது பார்த்தா ஓடுது. அதாவது குட்டி வாழ்ந்தோம். எவ்வளவு வித்தியாச்சு? வித்தது 4 குட்டி 40 தான் வித்து. ஆனா ரேட்டு கம்மி தான், ரொம்ப கம்மி. குட்டி 15 ரூபாய் மேல போகக்கூடிய குட்டி. ஆனா இப்போ நம்மளுக்கு 4 குட்டியும் ரேட்டு கம்மி தான். என்ன பக்ரீத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் வீட்டில் சோடி இருந்தாலும் விட்டு நேரம் கிடைக்கும். நீங்கள் நஷ்டத்துக்குள்ள உத்தமாக இருக்கு இல்லையா? நஷ்டம் தான் இது. கேடிசி நகர் என்ன காரணம்? திடீர்னு குட்டி வாங்குறீங்களா? வளர்க்கணும்னு ஆசை தான். ஆட்டுக்குட்டி வளர்க்கணும்னு ஆசை. குட்டி ஒன்று மிரா ஒன்று, ஆடு பட்டை ஒன்று. அப்படியா? ஆடு அங்கே நிற்கும். ஆமாம். 5-6 சொன்னாங்க. ஒரு குட்டியா? ரெண்டு சேர்த்து. 6 சொன்னாங்க. நான் 4800. ரெண்டு சேர்த்து 4200 வாங்கியிருக்கு. இந்த குட்டியும் நல்ல குட்டி. கிடா குட்டி கொஞ்சம் சோடாவில் தான். பொட்டை குட்டி காண்டி வாங்கியிருக்கு. உள்ள குட்டி இருக்கு, வேலை கொஞ்சம் கூட சொல்லுதாப்ல. இது வேலையாடு. கிடாவும் நாட்டாடு, வேலையாடு பள்ளியாடு. இது நான் வேலையாடு. இந்த வால் தொகை நல்ல தொகை இருக்குல்ல, ஜம்முன்னு இருக்குண்ணே. வால் தொகை, வால் தொகை வச்சு நான் நினைப்பிக்கலாம். ஆடு வளர்க்கும் போது ஆடு தான் நினைக்கிறேன். எனி டைம் ஏடிஎம் மாதிரி எப்போனாலும் காசு எடுத்துக்கலாம். ஆடுல ஆடுல சிட்டிகள்லாம் வளர்க்கணும். இப்போ எல்லாம் சிட்டிக்குள்ள பேச்சு இருந்துச்சு. பழைய கூடண்ணே சுத்த கருப்பு செம்மறி கிடா. ஆமா. எதுக்காக? கோயில் கொடைக்குண்ணே. என்ன சாமி அண்ணாச்சி? இருளப்ப சாமி. ஆமா, கருக்கல்ல செம்மறி கிடாய் தான் போடணும். இந்த ரகங்கள் ரொம்ப கிடைக்காது, அபூர்வங்களா? ஆமா, அதான் கொஞ்சம் விலை கடுப்பு. அவங்க 15,000 ரூபா சொன்னாங்க. 12,700 வாங்கியிருக்கேன். இப்படி அதுக்கு கீழே குறைக்க முடியலையா? அதுக்கு மேல கிடைக்கு வேற இல்ல கடா இல்ல. எத்தனை கடா இதே மாதிரி வந்திருக்கும் சந்தையில? இதே மாதிரி வந்ததுன்னா நம்ம இந்த அமைப்புல இல்ல. இதை விட சின்னதான் கிடையாது. கொம்பு சின்னதா இருக்கு. ஓரளவு கொம்பு பூச்சுத்த மாதிரி வேணும் கடாய். கண்டிப்பா கொம்பு வேணுமா? வேணும் வேணும். கொம்பு இருந்தாதான் இருந்தாதான் அந்த கடாய் இந்த சாமிக்கு ஒரு அமைப்பா இருக்கும். எத்தனை கிலோ கறி இருக்கு? இன்னும் ஒரு 10-12 கிலோக்குள்ளதான் இருக்கும். ஒரு 2500 கூட. அது ஒரு 50 கிலோ பார்த்துருப்பேன். அது ஒரு சந்தை பூரா அலசிதான் மறுபடியும் இது பிடிச்சோம். கடைசியில்தான் இது கிடைச்சு. ஆமா, இதுல ஒரு வெள்ளை கூட இல்ல, இருக்க கூடாது. சுத்த கருப்பா இருக்கணும். அது இந்த செம்பரியில இந்த கருப்புங்க ரொம்ப ரேர். கிடைக்காதுன்னா? கிடைக்காது. திருப்தியா இருந்துச்சு. வள குட்டியும் கூட வீட்டுல வளர்த்துருக்காங்க. கை வளர்ப்பு? கை வளர்ப்பு. அதான் எப்படி நம்ம பிடிச்சிருக்கைக்கு நிக்கி நல்லா ஓரளவு நல்லா வளர்ப்பாவும் மினுக்கவும் இருந்துச்சு. பேச்சல் உள்ள கையில நிக்காது. நிக்கா நிக்க இந்த மாசம் 19 தச்சநல்லூர் கூட களக்காடு10 கிலோ இருக்கும்.
₹90 கொடுத்துடலாம். உங்க மதிப்பு எதிர்பார்த்தது கிடைக்கல. என்ன பண்ணி அடுத்த எந்த சந்தைக்கு? அடுத்த வள்ளியூர். அடுத்த சந்தைக்கு திருவீங்க? இது 6 மாசம் குட்டி. 6 மாசம் குட்டி ₹9000 மதிப்பு. இப்படிப்பட்ட ரகங்களும் வாங்கி வளர்க்கலாம். கோயிலுக்கு உள்ளதே கோயிலுக்கு இது கறி குட்டி செங்குட்டி விற்கும்ளா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வியாபாரியா சம்சாரியா? நீங்க வியாபாரி தான். எப்படி இருந்து வியாபாரம் அதை சொல்லல? வியாபாரம் ரொம்ப டல்லு தான். வேற இழுப்பு இல்ல. இழுப்பு இல்லையா? இழுப்பு இல்ல. இனிமே எப்ப ஸ்பீட் ஆகும்? அடுத்த மாசம் ஆடி மாசம் கொடை நல்லா எழுது ஸ்பீட் ஆயிரும். ஆமா ஆமா. நீங்க வச்சிருக்கீங்க? ஆமா. வியாபாரியா நீங்க? செங்குளம் எதுக்காக? கோயிலுக்கு. சின்ன குட்டி அப்படி சொன்ன இருக்க? ஒரு வருஷம் கிடைக்கு. ஒரு வருஷம் இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு வளர்த்து கொடுப்பீங்களா? அவன் சொல்ல 7.5 ரூபாய்க்கு 1000 காய்க்கும். 1000 கூட. எவ்வளவு காணும்? 5000 காணும். கருப்பு விலை கூட? கருப்புனால கருப்பு கலர்னால விலை கூட. கூட கூட கூட. 5 கூட்டி பார்த்தோம். 5 கூட்டி ஒரு கூட்டம் பிடிச்சது. விலையும் சரியா வந்துச்சு. வளர்ப்புக்கு 5 மாசம் எப்படி இருக்கும்? வளர்க்கணும். இன்னும் வளர்க்கணும். 10 மாசம் 1 மாசம் வளர்த்து வட்டணும். எல்லா வருஷமும் இதே மாதிரி வளர்த்து வளர்த்து விட்டீங்களா? ஐயா இது வல்லாடு பூஜா. ஒரு தாயாடு ஒரு குட்டியா? ஐயா 12 ரூபா சொன்னாங்க ஐயா. 10 ரூபா வாங்கி. 10000 ரூபா. இல்ல இது கலரா இருக்க குட்டி? ஆமா குட்டி தாப்பம் கிடையாது கலரா இருக்கும். அதனால இந்த கலர்ல இருக்கா குட்டி? ஒரு குட்டி தான் போட்டிருக்கேன். தலையத்து கூடாது. ஒரு தலையத்து பெரிய பெரிய வேலையாடு கொடியாடு வேலையாடு காட்டுக்கு போக இருக்கும். பழைய மாதிரிலாம் காட்டுக்கு போக முடியாது. அதனால வீட்டுல போட்டு வளர்க்கறதுக்கு இப்படி யாரும் ஆயிடுச்சு. வேலையாடு வீட்டுல போட்டு வளர்க்க முடியாது. வேலையாடு நியாயம் காட்டுல போடணும். காடு அப்ப அந்த மாதிரி பழைய மாதிரி காடு கிடையாது. எவ்வளவு ஆனாச்சு வேலை? 15000. ரெண்டு குட்டி ஒண்ணா? அது சுத்த செவலையா? ஆமா. நா குட்டி? ஆமா. இது கருப்புனா? ஆமா கருப்பு. எந்த ஊர் கோயில்? என்னைக்கு ஃபங்க்ஷன்? கீழமணி புள்ளம். என்ன சாமி எனக்கு செம்மறியில் வேட்டு கூட அதிகம் தான். வேட்டு அதிகம் தான் கோயிலுக்கு. கலக்காடு எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? கல்யாணம் வீட்டு ஆர்டர் இருக்கு. எல்லாம் கிடாதா? எல்லாம் கிடாதான். எத்தனை கிடா இருக்கு? 10 கிடா இருக்கு. எத்தனை கிலோ கறி தேவை உங்களுக்கு கல்யாணம் வீட்டுக்கு? அவங்க 250. 250. எவ்வளவு வச்சு குடிக்கீங்க நீங்க? 800 வச்சு கொடுக்கோம். 800 சுத்த கடை தண்ணி கடை நாட்டு கடை. பொருள் எப்படி இருக்கும்? தரமா இருக்கா? இந்த பருவத்துக்கு எவ்வளவு வாங்கினியா? இந்த கடாவா? 27. 27. எத்தனை கிலோ கறி இருக்குமா? 35. 10 கிலோ? 20 கிடைக்கு கிடா. மட்டும் அந்த ஆர்டர் மட்டும் 10 கிலோ. ஆர்டருக்கு தனியா 10 கிலோ நம்ம கிடைக்கும். ஓ இதெல்லாம் இளமரி பொடி பிடிச்சிடா? நீ கிடைக்கும். என்ன ஆர்டர்? வெள்ளாட்ட கடையா செம்பரியாலா? வெள்ளாட்ட கடா. வெள்ளாட்ட கடா. வேற யாரும் ஆர்டர் கேட்டா கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 250, 800 அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம். ஒரு கிலோ கறி எவ்வளோமா உங்க ஊர்ல? இப்போ 900. எத்தனை கிலோக்கு மேலமா? 250 ரூபா ஆக்குவீங்க? 50 கிலோக்கு மேலே. 50 கிலோக்கு மேலே மொத்த ஆர்டர் கேட்டால் உங்களுக்கு? பெரிய கடை தான். ஒரே கடை அறுத்து 30 கிலோக்கு மேலே கடை. சின்ன கடை கிடையாது. பெரிய சைஸ் கடையில் தான். ஓ பருவிட்டு கிடா? பருவிட்டு கிடையாது. இதுதான் நல்லா இருப்பா கல்யாண வீட்டுக்கு? கல்யாணம் அண்டா குண்டா கறிக்கு ஜம்முட்டுலாம் இருக்கும். நயமா இருக்கும்ண்ணா. எந்த ஊர் வியாபாரி நீங்க? களக்காடு. களக்காடு திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு. ஆமா. ஆனால் எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க? கூனியூர். இப்படி பண்ண மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை வீட்டுக்கு தான். வீட்டு வளர்ப்பு. வீட்டு வளர்ப்புக்கு தான். அதுலாம் 7 கிடக்கு. 7 வியாபாரத்துக்கு வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா வியாபாரத்துக்கு தான். ஒரு குட்டி கேட்காங்க. ஆமா. எவ்வளவு சொல்றீங்க குட்டி? 7 ரூபா சொல்றேன். ஒரு குட்டி 7000 ரூபா. எவ்வளவு கேட்காங்க? 5.5. 5500 ரூபா. அப்ப 6 ரூபால முடியுமா? 500 ரூபா தான் முடியும். 6 ரூபா. இது எங்க வாங்குறது? என்னது இது? எந்த ஊர்ல வாங்குறீங்க? 8 ஏவரம் வாங்குறது. ஆமா. பால் எல்லாம் கொடுக்க வேண்டாம். இல்ல இல்ல அதெல்லாம் இதுக்குள்ள பால் கொடுக்கும். நல்ல குட்டி தான். நல்லா வளர்ச்சி குட்டி. நல்ல குட்டி. அது அப்படியே அழுக்கு அடிச்சு அப்படியே கிடக்கிறதுனால அப்படி இருக்கு. கலர் சூப்பரா இருக்கு. எந்த ஊர் யாரும் நினைச்சிட்டீங்க? கைத்தாரு.